முன்னோர்களிடம் பேசி வெற்றி பெற்ற அறிவாளி மிஸ்டர் ஆறுமுகம் கதை. பரமசிவம் கௌரியோட ஒரே மகன்தான் ஆறுமுகம். சின்ன வயசுலேயே அவர் கோயிலில் தியானத்தில் ஒரு அரை நேரம் தியானத்தில் மூழ்கி இருக்கிறது அவரது வழக்கம். அதே மாதிரி ஆடல் பாடல் சந்தோஷம் படிப்பில் திறமை பெற்ற ஒரு அறிவாளியாக இருந்தார் ஆறுமுகம். அவர் மேலைநாட்டில் ஒரு பழமையான கிராமத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்கிற கிராமத்தில் பிறந்திருந்தார். அவர் வளர்ந்து வர காலகட்டத்தில் அவங்க வீட்டில் இரவு வேளையில் அவங்க முன்னோர்களுடைய ஆத்மா வந்து அந்த பையனோட பேசிச்சு. அந்த ஆத்மா அந்த பையனுக்கு வந்து மந்திரங்களுடைய மகிமையும் அதை கடைப்பிடிக்கக்கூடிய தன்மையும் அதனால் விளையக்கூடிய நன்மைகளையும் அந்த பையனுக்கு எடுத்து சொல்லிச்சு. தியானங்கள் செய்யவும் மந்திர உச்சாரணங்கள் மூலம் ஆழ்மான சக்திகளை உயர்த்தவும் அந்த ஆன்மாக்கள் வந்து இந்த பையனுக்கு வழி நடத்தி சென்று பாடங்களை கற்றுக் கொடுத்தன. அது மட்டும் இல்லாமல் இயற்கையான தர உழைப்பையும் உடற்பயிற்சிகளையும் குஸ்தி உழைப்புகளையும் அந்த பையனுக்கு அந்த ஆன்மாக்கள் சொல்லி கொடுத்து அந்த பையனை ஒரு சிறந்த மனிதனாக வளர்த்து வந்துச்சு. மந்திரங்களுடைய சக்தியை அவனுடைய உடம்பில் ஏறுறதுக்கு அந்த ஆன்மாக்கள் வழிவகை செஞ்சிச்சு. அந்த ஆன்மாக்கள் வழிகாட்டினபடி அந்த பையன் தியானங்களையும் தவநிலைகளையும் கையாண்டு மேன்மை அடைந்தார். அவங்க முன்னோர்களுடைய மகன்களுடைய ஆத்மாவோட பேசி அவன் நல்லா படித்து வெற்றி பெற்று ஒரு அதிகமான சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயாக கம்ப்யூட்டர் பயிற்சி நிறுவனத்தில் இருந்தார். அவர் வாழ்நாள் மிக படிப்படியாக முன்னுக்கு வந்து மேல்நிலையை நோக்கி போச்சு. அவர் நல்ல பையனாக சிறந்து வளர்ந்து நல்ல நிலைமையை ஆட்கொண்டு நிறைய சம்பாதிச்சு ஒரு அவங்க நாட்டில் ஒரு அழகான இடத்துல ஒரு ஹோட்டல் வாங்கினார். அந்த ஹோட்டலை சுற்றி ஒரு 55 ஏக்கருக்கு இன்றைக்கி இடமும் இருந்துச்சு. அது மிக அழகாக இருந்துச்சு. நதிகள் ஓடக்கூடிய இடத்துல அருகில் இருந்தனால மிக அழகான ஹோட்டலாகவும் அழகான காடாகவும் இருந்துச்சு. அதை அந்த பையன் நிறையா விரும்பி அதை மகிழ்ச்சுட்டிருந்த நேரத்தில் அந்த பையனுக்கு அவங்களுடைய எதிரிகளால் துன்பங்கள் விளைவிக்க திட்டங்கள் வந்து தீட்டினாங்க. அந்த பையனை எப்படியாவது அழித்து அந்த இடத்த அவங்க வந்து கைப்பற்றி ஆட்சியாளணும் நினச்சாங்க. அதை பிடுங்கணுண்டு பல திட்டங்களை அவங்க வந்து வகுத்தாங்க. அவங்க திட்டங்களில் அந்த பையன் உல வேண்டிய நேரத்துக்குள்ளே அவங்க வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி வந்து ஒவ்வொரு திட்டங்களாக வந்து இந்த பையனை சார்ந்து இந்த பையன்கிட்ட பழிக்கலை. மேலும் இந்த இளைஞனை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு குறுக்கான விளையாட்டை விளையாண்டாங்க. இந்த பையனை அதில் சிக்க வைக்கணும்னு நினச்சாங்க. அந்த எதிரிகளுடைய திட்டங்கள் வந்து கடுமையாக இருந்துச்சு. அவங்க திட்டங்களை வகுத்து கொண்டு அந்த பையனை எப்படியாவது முறியடித்து அந்த ஹோட்டலை கைப்பற்றணும்னு நினச்சாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் வந்து மோசமாக இருந்துச்சு. அது ஒவ்வொரு நாள் படிப்படியாக உயர்ந்து அந்த பையனை திட்டமிட்டு ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் சிக்க வச்சாங்க. அவர் வந்து அதில் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் ரொம்ப வேதனைப்பட்டிருந்தார். அவருடைய மனங்கள் மூளை பலமும் இழந்து அவர் வாழ்க்கையில் விரக்தியான நிலைக்கு போனார். அந்த துன்பங்கள்லேருந்து துயரங்கள்லேருந்து மீடேற முடியாமல் தவிச்சார். தான் மறுபடியும் மீண்டு வந்துருமான்னு அவர் மனநிலை மிக துன்பமான துயரக்கடலுக்கு சென்றது. அவர் மிகுந்த கவலையுற்ற நேரத்தில் தன்னுடைய ஆழ்மன பதிவுகளை மீட்டெடுத்து தன்னுடைய முன்னோர்களை அவர் அழைச்சார். அவங்க முன்னோர்களை வந்து வழிபாடு செய்ய அவங்க கற்றுக் கொடுத்த தியான வலிமை மூலம் அந்த தியானங்களை கடைப்பிடிச்சி அவர் தன்னுடைய ஆன்ம சக்தியை மீட்டெடுத்தார். மீண்டும் மீண்டும் அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்து அந்த மந்திர உச்சாரணங்களை கடைப்பிடிச்சி தன்னுடைய சக்தியை எழுப்பி மீண்டு வந்தார். தன்னுடைய திறமைகளை மறுபடியும் உலகத்துக்கு நாட்டினார். எதிரிகளை கண்டுபிடிச்சி அவர்களை தேடி ஒவ்வொருவராக அழித்து வெற்றி கண்டார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தராக அழித்தார். வெற்றி கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி தன்னுடைய இனிமையான வாழ்க்கையை ஆனந்தமாக ஆடி பாடி மகிழ்ந்தார். இன்பமாக வாழ்ந்து மக்களுக்கு நிறைந்த நன்மைகளை செஞ்சு வாழ்ந்தார். நன்றி அன்புடன் இறைவனின் கருணை.
ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அவர் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.